நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துகு உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு உடையத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அண்மை காலமாக இந்த உலகத்தில் உள்ள அதிகமான மாற்று மத பிரபலங்கள் இஸ்லாத்தை தழுவிய வண்டமே இருக்கிறார் நீங்கள் ஏன் இஸ்லாத்தை திடீரென்று தழுவினீர்கள் என்று அவர்களிடம் கேட்கப்படுகின்ற போது அவர்கள் எல்லாருடைய பதில்களும் ஒரே மாதிரி தான் இருந்தது அதாவது வாழ்க்கையில் நிம்மதியில்லாமல் அலைந்து திரிந்த எங்களுக்கு இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டியது என்று இப்படியான ஒரு சம்பவம் ஒன்று அண்மையில் மலேசியாவிலே நடைபெற்றிருக்கிறது இந்த வீடியோவில் நடனமாடிக் கொண்டிருக்கின்றவர் தான் மலேசியாவைச் சேர்ந்த பிரபலமான ஒரு டிக்டாக் தன்னுடைய நடனத்தை மையமாக வைத்து பல ரசிகர் கூட்டத்தை உருவாக்கியிருக்கிறார் இந்த சகோதரி சில நாட்களுக்கு முன்பு அவர்கிட்ட ஒரு பதிவு ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கவலை அடைய வைத்திருக்கிறார் அண்மையில் அவர் திடீரென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவுக்கு சென்று தனது கடந்த கால பாவங்களுக்காக வேண்டி இறைவனிடம் நான் மன்னிப்பு கோருகிறேன் என்கின்ற ஒரு பதிவு தான் அது மேலும் நீங்கள் ஏன் இஸ்லாத்தை திடீரென்று ஏற்றுக் கொண்டீர்கள் என்று அவரிடம் கேட்கப்பட்ட போதோ அந்த சகோதரி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இந்த துறையில் எனக்கு பல எதிர்காலங்கள் இருந்தது இருந்தும் வாழ்க்கையில் நிம்மதியில்லாமல் அலைந்து திரிந்த எனக்கு இஸ்லாம்தான் கை கொடுத்து என்னை வரவேற்றுது என்று கூறுகிறார் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி நான் கவலை அடைகிறேன் அதற்காக வேண்டிதான் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டேன் இறைவன் என்னை கட்டாயம் மன்னிப்பான் என்று கூறி முடித்தார் அந்த சகோதரி எனவேதான் அன்பாந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை நாங்கள் யாரையும் நீ சுவனவாதி நரகவாதி என்று யாரையும் சொல்லிவிட முடியாது எனவே யாருக்கெல்லாம் இறைவன் நலவை நாடு இருக்கிறானோ அவர்களை யாராலும் தடுக்க முடியாது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு